श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनकरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्म हृदा च हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिं ददां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोज्जितकैतवोऽत्र परमः निर्मत्सराणां सतां विहित्यं वास्तवमत्र वस्तु शिवदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितम् फलम् शुकमुखादवृतद्रवसंयुतम् विपतभागवतम् रसमालयम् मुहुरहोरसिका भुवि भावुकाः ஸ்ரீமத்பாகவத மகாத்மியத்தை இதுவரைக்கும் பார்த்துருக்கோம். பாகவத மகாத்மியம் பாகவதம்ன்றது சாட்சாத் பரபிரம்மம், கிருஷ்ணனே தான் பாகவதமாக இருக்கேன்றத போன உபன்யாசத்துல நம்ம பார்த்தோம். சுகேனோக்தம் கதா ராஜ்ஞே கோகர்ணேன கதா புனஹ ஸ்வரர்த்தயே கதா பிரம்மை சிந்திமே சம்சயம் துவிமம். இந்த பாகவதம் இருந்துருக்க எல்லா சம்சயத்தையும் போக்கடிக்கக்கூடியது. ஒரு விஷயம் சொன்னோம், அமிர்தத்தையும் பாகவதத்தையும் பாகவத ரசத்தையும் அமிர்த ரசத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க அமிர்த ரசம் ரசமே இல்லை என்பது ஏற்கனவே சொன்ன விஷயம். இப்படிப்பட்ட இந்த பாகவதத்தை கிருஷ்ணப்பிரியம் சகல கல்மஷநாசனஞ்ச முக்தேகேதுமிஹ பக்தி விலாசகாரி சந்தஹ கதானகமிதம் விபதாதரேண லோகேஹி தீர்த்த பரிசீலன சேவயா கிம். லோகேஹி தீர்த்த பரிசீலன சேவையா கிம்னு சொல்றேன். அந்த காலத்துல கங்கையில போய் தீர்த்தாமறது, யமுனையில போய் தீர்த்தாமறது, இப்படி கோதாவரியில தீர்த்தாமறது, இப்படி முக்தி கஷேத்திரங்கள்ல அலகாபாத்ல போய் தீர்த்தாமறது, அதாவது பிரயாகத்துல ராஜில போய் தீர்த்தமாடுறது, காசியில தீர்த்தமாடுறதுன்றதெல்லாம் இருந்துருக்க இதெல்லாம் என்னத்துக்கு? ஒண்ணும் வேண்டாம். இத்தனை தீர்த்த ஸ்நான பலனும் ஒரே இடத்துல உட்காந்து பாகவதத்தை கேட்டமானாலே வந்துருமா. கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனஞ்ச தீர்த்த யாத்திரையெல்லாம் எதுக்கோசரம் போறோம்? நாம நம்மளுடைய பாபத்தை போக்கடிக்கிறதுக்காக தான். இஷ்ட பிராப்தி அனிஷ்ட நிவர்த்தின்னு சொல்றது, நம்மளுடைய பாபங்கள்னால நமக்கு நாம விரும்பாததெல்லாம் நமக்கு வந்து சேரும், அதே மாதிரி விரும்புறது வராதையும் போயிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் தீர்த்தஸ்நானம்லாம் நம்ம பண்றோம். நம்மளுடைய பாபத்தெல்லாம் சேத்துவ பசகிருத வீட்சணா தட்சணாத்துன்னு சொல்ற, சேத்துவ ஒரே ஒரு க்ஷணம் ஒரு முறை பார்த்தோம்னா போருமா? எல்லாம் பிரகிருஷ்ட பகுபாதக பிரசமகேத்துனா சேத்துனான்னு திருவணையினுடைய வைபவத்தை சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருந்துட்டு இருக்கு. கங்கே கங்கேத்தி யோப்ரூயாத்து யோஜனானாம் சதைரப்பின்னு 100 யோஜனை தூரத்துல இருந்துட்டு கங்கா கங்கான்னு ஆத்துல உட்காந்து தீர்த்தமாடத்தே கூட எந்த தீர்த்தத்தை கொட்டிட்டு தீர்த்தமாடினாலும் அதை கங்காதேவியை தியானம் பண்ணிட்டு நாம தீர்த்தமாடணும்னாக்கா கங்கையில ஸ்நானம் பண்ண பலன் வருதுன்னு சொல்லிருக்கு. இப்படி எல்லாம் அவர்களுடைய மகாத்மியம் சொல்லிருக்கு.
அத்தனை தீர்த்தஸ்நானம் மகாத்மியமும் ஒரே ஒரு காரியத்தினால வந்துடும் சொல்ற. என்ன காரியம்னு கதானகமிதம் பிபத ஆதரேன லோகம் ஹி தீர்த்த பரிசீலன சேவையா கிம். இந்த ஊர் ஊருக்கு போய் தான் அந்த தீர்த்த ஸ்நானம் எல்லாம் பண்ணணும் தான் போ. அந்த தீர்த்த ஸ்நானம் எல்லாம் வேண்டாம். பக்தி ஸ்ரத்தையோட இந்த பாகவதத்தை கேளுங்க. பாகவதத்தை கேட்டமானாலே போறோமா எல்லா புண்ணியமும் வந்துருமா. இது பிபத ஆதரேன, இது பரம ரசமானது. இது ரசத்தை இது கேளுன்னு சொல்லல, பருகுங்கன்னு சொல்ற. ரசத்தை பருகுதானே போகணும், தீர்த்தத்தை சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. தீர்த்தத்தை பருகுங்கள்னு சொல்லி சொல்லுவோம், அன்னத்தை தான் புஜிக்க முடியும். ஆகையால இது ரசமான போயிட்டு அப்படின்னால இத பருகதான் பருகணும். கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷ நாசனந்த முக்கே கஹே துமிக பக்தி விலாசகாரி. இந்த பாகவதம் கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. இந்த பாகவதத்தை கேட்கிறவாள் இடத்துல கண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி ஏற்படுறதுதான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சகல கல்மஷனஞ்ச எல்லா எல்லா பாபங்களும் போயிடும் பாகவதத்தை கேட்டமானாலே போறோமா. முக்தேக ஹேத்து மிக பக்தி விலாசகாரி. முக்தேக ஹேத்து முக்திக்கு காரணமாக இருந்திருக்கிறது பெருமாளிடத்துல பக்தி. பக்தியினுடைய விலாசம் பிரகாசம் பிரச்சுரம் மேல் மேல விளங்குவதற்கு இந்த பாகவதம் காரணமாக இருந்திருக்கு. ஆகையால எல்லாம் இந்த பாகவதத்தை கேளுங்கன்னு சொல்ற. ரசப்பிரவாக சம்ஸ்தேன சீசுகேன ஈரிதா கதாம் காஷ்டே சம்பத்தியதே ஏன ச வைகுண்ட பிரபு பவேத். கிமர்த்தம் வியர்த்தம் போ விரஜத குபதே குத்சித கதே பரீட்சித் சாட்சி யச்ரவண கத முக்த யுக்தி கதனே. என்னத்துக்கு வீணாலெல்லாம் காரியங்கள்லாம் பண்ணி வேற வேற மார்க்கத்தெல்லாம் போறது. இந்த பரீட்சித்து மகாராஜா சுகர் முகத்திலேருந்து கேட்டதுனாலேயே அவர் முக்தி அடைந்தேன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்கு. அதை வச்சுட்டு சன்மார்க்கத்துல போறதுக்கு பாகவத கதத்தை கேட்டா போறோம்னு சொல்லி பாகவதத்தினுடைய மகாத்மியத்தை பத்தி சொன்னேன். இன்னைக்கு பாகவதத்துல வரக்கூடிய முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். அற்புதமான அர்த்தம் இதுல ஒவ்வொரு ஸ்லோகமும் எவ்வளவு வேதாந்த அர்த்தங்களை கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட சில சில ஸ்லோகங்கள்ல நம்ம விசேஷார்த்தங்களை நாம சொல்றோம். இதுல முதல் ஸ்லோகம் ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஹ ஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாய ஆதிகமயே முஹ்யந்தி யத்ஸூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயஹ யத்ரத்ரி சர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. சத்தியம் பரம் தீமஹின்னு சொல்லி சொல்ற. இப்போ உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிற சத்தியமாக இருந்திருக்கிற பரமாத்மாவை தீமஹி நாம் எல்லாரும் தியானம் செய்வோமாக என்று பிரார்த்தனை பண்ற. இது பாகவதம். இந்த பாகவதம்ன்ற புராணம் புராணத்துல ஆரம்ப ஸ்லோகம். இந்த ஆரம்ப ஸ்லோகத்துல இது சாட்சாத் மகர்ஷியே வியாச மகர்ஷியே அவருக்கு சுகருக்கு உபதேசம் பண்ணி சுகருடைய முகத்திலிருந்து வெளிவந்தது. சுகர் மீதி சிஷ்யாளுக்கு அவருடைய சிஷ்யாளுக்கு சொல்லி இப்படி வந்த ஒரு புராணம் இது. எந்த ஒரு கிரந்தமாக இருந்தாலும் கூட ஆரம்பத்துல நிர்விக்னமான அதாவது அந்த கிரந்தம் நிர்விக்னமாக முடியணுன்றதுக்காக மங்களாச்சரணம் பண்றதுன்றது ஒரு வழக்கம். அந்த ரீதியில இங்கேயும் இந்த பாகவத மகா புராணத்தை சொல்றதுக்கு முன்ன வியாச பகவான் ஒரு மங்களத்தை இந்த இடத்துல செய்கிற. இந்த மங்களத்துல பிரகாரத்துக்கு என்னன்னா இஷ்டதேவதா நமஸ்காரம். இஷ்டதேவதா நமஸ்காரம்னா எல்லாருக்கும் இஷ்டதேவதையாக இருந்திருக்கிறவர் சாட்சாத் பரபிரம்ம பூதமாக இருந்திருக்கிற பெருமாள் தானே, அவருடைய பிரணாம ரூபமாக இருந்திருக்கிற இந்த மங்களம் முதல் ஸ்லோகம் என்று சொல்றோம்.
முக்கியமா ஒண்ணு பார்க்கணும் தான் பெருமாள் மாதிரி பரம கிருப்பையோடு இருக்கிறவா யாருமே கிடையாது அசித விசிஷ்டான் பிரளய ஜந்தோன் அவலோக்கிய ஜாத நிர்வேத கரண கலேபர யோகம் விசரசி விஷசைலநாத கருணேத்வம்னு சுவாமி தேசிகன் தயா சதகத்துல சாதிக்கிறார் தயாதேவி பார்க்கிறானா மகாப்பிரளய காலத்துல இத்தனை சேத்தனங்கள் எல்லாமே பெருமாளோட கொட்டின்று இருக்க அதுக்கு பேர் கிடையாது உருவம் கிடையாது அதுக்கு சுகதுக்க அனுபவம்ன்றது கிடையாது சரீரமே இல்லை சூட்சமான சரீரத்தோட இருந்துருக்கு இப்படி அனுபவிக்க முடியாது இருந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே ஒரு சாதாரண அச்சேதனத்துக்கும் சேத்தனத்துக்கும் இந்த மரம் கல் கட்டை அதுக்கும் அதுக்கும் சேத்தனத்துக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கிற ஒரு நிலையை பார்த்த உடனே தயாதேவிக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுதான் மனசுல ஒரு பெருமாளிடத்துல சொல்றாங்க இப்படி இருந்துட்டு இருக்க இந்த சேத்தனங்களை எல்லாம் சிருஷ்டியா பண்ணக்கூடாதா அவளுக்கெல்லாம் அவளுடைய கர்மானுகுணமான சரீரத்தை கொடுத்து சுகதுக்க அனுபவம் பண்ணி இந்த சரீரம் கொடுக்கறது எதுக்காக சரீரத்தை கொடுக்கறதே சரீரன்றது ஒரு ஓடம் மாதிரி இந்த ஓடத்தை கொண்டு சம்சாரத்தை நீந்தி கடக்கிறதுக்காக ஆறு கடப்பதற்காக கொடுத்த ஓடம் இது அந்த ஓடத்தை கொடுத்து எல்லாருமே மோட்சத்தை அடையிறதுக்கு வழியை பண்ணக்கூடாதான்னு திருவேங்கட முடியான்னு சொல்றாளாம் அப்ப பெருமான் சிருஷ்டி பண்றேர் என்று சுவாமி சாதிக்கிறார் தயா சதகத்துல இப்படி பரம காரணிகராக இருந்திருக்கிற பெருமாள் சிருஷ்டி பண்ணச்சே வேதத்தை சிருஷ்டி பண்ற வேதத்தை சிருஷ்டி பண்ணல வேதத்தை பிரம்மாவுக்கு கொடுக்குற பிரம்மாவை சிருஷ்டி பண்ற வேதத்துக்கு சிருஷ்டி கிடையாது வேதம் எப்பவுமே ஒருவரால் இயற்றப்படாததுனால அபௌருஷேயம்னு சொல்லுவோம் அப்படியே இருந்துட்டு இருக்கும் பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி வேதத்தையும் அவர்கிட்ட கொடுக்குற வேதத்துல என்ன இருக்குன்னா அப்படி என்ன வேதத்துல இருக்குன்னா மாதா பிதர் சஹசிரேபியா வத்சல தரம் சாஸ்திரம்னு சொல்லிருக்கு ஆயிரம் மடங்கு அம்மா அப்பாவை காட்டிலும் பரிவுடையது வேதம் சாஸ்திரம் ஆகையால நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்றத வேதம் மூலமா தான் நாம தெரிஞ்சுக்க முடியும் இந்த லோகத்துல வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை பெறணும்னாலும் அதுக்கும் வேதத்துல வழி சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்காதி பிராப்திகளுக்கும் பிராப்திக்கும் வேதத்துல வழி சொல்லப்பட்டிருக்கிறது மோட்சத்தை அடையணும்னாலும் அதுக்கும் வேதத்துல வழி சொல்லியிருக்கு இப்படி எல்லாத்துக்குமாக வேதத்துல வழி சொல்லியிருக்கிறபடினால அந்த வேதம் இரண்டு பாகமாக இருக்கு ஒரு பாகம் பொருள் பாகம் பொருமீமாசைன்னு சொல்றது இன்னொரு பாகம் உத்தரமீமாசைன்னு சொல்றது பூர்வ பாகத்துல வரச்சே இந்த சொர்க்க பரியந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மலோக பிராப்தி பரியந்தமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்களை கைவல்யாதிகளை பெறுவதற்கு உண்டான வழிய பூர்வமீமாசையில சொல்லப்பட்டிருக்கு பூர்வ பாகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது உத்தர பாகம்னு சொல்லக்கூடிய வேதாந்தத்துல பிரம்மத்தை எப்படி அடையிறது மோட்சத்தை எப்படி அடையிறது சிவிகுண்டத்துல போய் பெருமாளுக்கு எப்படி கைங்கரியம் பண்றதுன்ற விஷயத்த அங்க சொல்லியிருக்க இப்ப வேதத்துல ரெண்டு பாகம் இருக்கு அந்த வேதம்ல வேதம் சமூக பிரம்மயத்துல சொல்ற வேதத்துல சொல்லிருக்கிறது அப்படியே பார்த்த உடனே கேட்ட உடனே அப்படியே அர்த்தம் ஆயிடாது அதுக்கு உபபிரம்மணம் வேணும் ஸ்ருதி ஸ்மிருதி இத்திஹாசம் புராணங்கள் எல்லாம் கொண்டு இதுதான் வேதத்துல சொல்லப்பட்ட அர்த்தம்னு நிஷ்கர்ஷம் பண்ணும் தீர்மானம் பண்றதுக்கு இவைகள் எல்லாம் தேவையாக இருக்கு இதுல மகாபாரதம்ன்றது தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தர்மத்தை கிணறு வெட்டுறோம் குளம் வெட்டுறோம் அன்னதானம் பண்றோம் இப்படி எல்லாம் பண்றோமோ இதெல்லாம் தர்மம் இதெல்லாம் பண்ணா என்ன பலன் வரும் நம்ம பசங்க பசி பட்டினி இல்லாத இருப்பா நம்ம பசங்க எல்லாம் க்ஷேமமா இருப்பா இதெல்லாம் சொல்றது இது இப்படிப்பட்ட பாகம் இருக்கு இது தர்மத்தை சொல்ற பாகம் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணா சொர்க்கம் வரும் என்றதெல்லாம் சொல்லிருக்கு இப்படி இது விஷயமான தர்ம விஷயமான சிந்தைகள்ல வரைச்சு அதுக்கு உபபிரம்மணமாக மகாபாரதம் இருந்துருக்கு பிரம்ம விஷயமான சிந்தை வரைச்சு பரமாத்மா எப்படி இருக்கு விபுவா இருந்துருக்கு ஜீவாத்மா எப்படி இருந்துருக்கு அணுவா இருந்துருக்கு ஜீவாத்மா பரமாத்மா எல்லா இடத்துலயும் நீக்குமர நிறைந்திருக்கு அவர் விக்கிரகத்தோட திவ்யமங்கல விக்கிரகத்தோட இருந்துள்ளிருக்கு அவர் சர்வஜனாக இருக்கார் சர்வசக்தியாக இருந்துருக்கு இப்படி எல்லார காட்டிலும் உத்கிருஷ்டமாக இருக்கார் நிசமாபியதிகனாக இருந்துருக்கு ஒத்தார்மிக்கார் இல்லாதவராக இருந்துருக்கார் இப்படி எல்லாம் நம்ம
அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது வேதத்தினுடைய உத்தர பாகம் உபனிஷத் பாகம். அந்த உபனிஷத் பாகத்துக்கு உபபிரம்மணமாக இருந்துருக்கிறது பாகவதம் என்பதாக சொல்ற. இந்த பாகவதம் தான் வேதாந்தார்த்தங்களை அறிந்து கொள்வதற்கு உபயோகமாக இருக்கு என்பது பெரியோர்களுடைய ஒரு கருத்து. அதுதான் சத்தியமான ஒரு விஷயம். அவ சொன்னா எதுவும் பொய்யே சொல்ல மாட்டாள் இல்லையோ, அதுதான் இருந்துருக்கு. இன்னொரு விஷயம், இந்த முதல் ஸ்லோகத்தையே நாம பார்த்தோம்னாக்க இது காயத்ரி இல்லாமல் பிரதிபாதகமாக இருந்துருக்கிற தேவதை யாரோ அவர் தான் இந்த பாகவதத்திலையும் சொல்லப்படுகிறவர்னு சொல்றோம். நித்தியம் சந்தியாவந்தனம் பண்றோம், சந்தியாவந்தனம் பண்ணச்சே காயத்ரி மந்திரத்தை சொல்லி அதுலேருந்து நாம் என்ன பண்றோம்னாக்க ஆதித்ய மண்டலாந்தர்வர்த்தியாக இருந்துருக்கிற சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்கிற பெருமாள் சாட்சாத் பரபிரம்ம பூதமாக இருந்துருக்கிற சிவன் நாராயணனை நாம நித்தியம் தியானம் பண்றோம். மூணு வேளையும் நாம தியானம் பண்றோம். ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களை கொண்டது. அதுலயும் தபஸ்வாத்தியாய நிறுத்தம் தபஸ்வி வாக்கியதாம் வரம்னு சொல்லி தான்ற எழுத்துனால ஆரம்பிச்சிருக்கிறது. ஒவ்வொரு 1,000 எழுத்துல காயத்ரியில வர ஒவ்வொரு எழுத்தும் வருதுன்னு அர்த்தம். அப்படி 24,000 ஸ்லோகங்களை கொண்டு அது காயத்ரியில பிரதிபாத்தியமாக இருக்கிற தேவதை யாரோ அதே தேவதை தான் அந்த ராமாயணத்திலையும் சொல்லப்படுகிறார் என்று சொல்ற. வேத பிராச்சேதசா தாசீத் ஆசீத்து சாட்சாத் ராமாயணாத்மனான். வேத வேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனான். வேதத்தாலே அறிந்து கொள்ள வேண்டியவராக இருந்திருக்கிற எம்பெருமான் ராவணாக அவதரிக்கச்சே வேதம் ராமாயணமாக அவதரிச்சது என்று சொல்ற. அத மாதிரி இந்த இடத்துலையும் பாகவதமும் காயத்ரியை தெரிவிக்கிறதானது. அந்த காயத்ரியில மந்திரத்தினால சொல்லப்படுகிற தேவதை யாரோ அந்த தேவதையை தான் இந்த பாகவதம் முழுக்க சொல்லப்படுகிறார். அவர் விஷயமானதுதான் பாகவதம் என்பத முதல் ஸ்லோகத்தினாலேயே தெரிவிக்கிறார் என்று இதுக்கு வியாக்கியானம். பாகவதத்தினுடைய வியாக்கியானங்கள் பல உள்ளன. அதுல பல வியாக்கியானங்கள்லாம் அத்வைதபரமா இருக்கும், சில வியாக்கியானங்கள் துவைதபரமாகவும் இருக்கும். விசிஷ்டாத்வைதபரமாக வியாக்கியானம்ன்றது ரொம்ப ரொம்ப குறைவு. அதுல வீரராகவாச்சாரியார்னு ஒரு பெரிய மகான் எழுந்தருள் இருந்திருக்க, அவர் ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதுக்கு வீரராகவியம்னே பேரு. அந்த வியாக்கியானத்துல விசிஷ்டாத்வைத ரீதியா மத ரீதியா எல்லாம் அந்த பாகவதம் முழுக்க இது விசிஷ்டாத்வைத மத ரீதியா வியாக்கியானம் பண்றேன்னாக்கா இது என்ன அர்த்தம்? பாகவதம் முழுக்க விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை தான் சொல்றது, அதை நமக்கு வெளிப்படுத்துறேன். அதை நமக்கு எங்கேனா சில சமயங்கள்ல அத்வைத்தம் மாதிரி சொல்லுமோ என்னமோன்ற இடத்தெல்லாம் கூட அதை மாத்தி நமக்கு தெரிய கலக்கம் இல்லாதபடி நமக்கு தெரியப்படுத்துறேன். இதுல அதுல சாதிக்கிற இது காயத்ரி பிரதிபாத்தியமாக இருந்திருக்கு என்பதாக சொல்ற. இப்ப ஸ்லோகார்த்தத்தை பார்ப்போம். நம்ம ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதித இதரதச்சார்த்தேஷு அபிஜ்ஞா ஸ்வராதி. ஜன்மாதி, ஜன்மாதினாக்க சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் என்று சொல்லக்கூடிய மூன்று, ஜென்ம முதலிய இவைகள்லாம் யாரிடத்துல இருந்து உண்டாச்சு? பிரம்மத்தை பரபிரம்மத்தை சொல்லச்சே பிருகுர் வைவாருணிஹி வருணம் பிதரம் உபசார அதீஹி பகவோ பிரம்மேதி. எல்லாரும் பிரம்மம் பிரம்மம்னு சொல்றாள், அது பிரம்மன்னா என்னதுன்றத எனக்கு உபதேசம் பண்ணுமேன்னு வருணரை பார்த்து அவருடைய குமாரராக இருந்திருக்கிற பிருகு மகர்ஷி பிரார்த்திக்கிறார். எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தியபி சம்விசந்தி தத்விஜிஜாசஸ்வ தத் பிரம்மேதி. எதுலேருந்து இந்த லோகம் மொத்தம் உண்டாச்சோ, யார் இந்த லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் அதனுடைய ஸ்திதிக்கு இருப்புக்கு காரணமாக இருந்துருக்காரோ, எதில் போய் லயத்தை அடையிறதோ அதுதான் பிரம்மம். அதை தெரிஞ்சுக்கும், அதை தெரிஞ்சுட்டு எனக்கு அதுதான் பிரம்மா
என்று அவர் சொன்னார். எது தெரிகிறது? அன்னம் பிரம்மே திவ்யஜானாத், பிராணோ பிரம்மே திவ்யஜானாத், மனோ பிரம்மே திவ்யஜானாத், விஜ்ஞானம் பிரம்மே திவ்யஜானாத், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத். இப்படி ஒவ்வொன்றும் அன்னந்தான் பிரம்மம், பிராணந்தான் பிரம்மம் இப்படின்னெல்லாம் பார்த்தா, அன்னம் இல்லாத கூட எத்தனையோ பேர் ஜீவிச்சிருந்துருக்கா, மூச்சை அடக்கி கூட எத்தனையோ பேர் ஜீவிச்சிருந்துருக்கா, மனசு வரைச்சே மனசு தான் சொல்றா, ஜீவன் தான் சொல்றேன்னா, அதெல்லாம் காட்டிலும் எல்லாத்த காட்டிலும் வேறதாக இருக்கு, ஆனந்தம் தான் பிரம்மா என்பதாக சொல்லி சொல்றேன். இப்ப ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மன் எல்லாம் சொல்லச்சே, அந்த பிரம்மத்திலிருந்து அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன, பிரம்மன்றது என்னது அப்படின்னா, இந்த சிருஷ்டி ஸ்திதி பிரளயத்துக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறது, ஜென்மாதி எஸ்தே ஜதஹா என்று சொன்ன. இப்ப லோகம் மொத்தமே காரிய வர்க்கம், ஒரு செயல் ஆயிடுத்து, இதுக்கு காரணம்னு இருக்கு. இப்ப காரியம்னு வந்தா காரணம் வரும், இதெல்லாம் தான் வேதாந்தம் இங்க சொல்றது. இப்போ குடம்ன்றது ஒரு காரியம், ஒரு செயல், அதுக்கு காரணமா இருக்கிறது மண்ணு ஒரு காரணம், அதுல பண்ணக்கூடிய குயவர் குலாலம் அவ ஒரு காரணம். மண்ணு வந்து உபாதான காரணம்னு சொல்லும் சொல்றோம் நாம். அப்போ குயவன் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ், அதாவது நிமித்த காரணம்னு சொல்லி சொல்றோம். இது ரெண்டு பேரும் இருந்தாதான், மண்ணு குயவன் எல்லாம் இருந்தாதான் அந்த கடரூபமான காரியம்ன்றது உண்டாகும். இப்படி சொல்லிருக்கு. இப்போ சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் பெருமாள் காரணமாக இருந்துருக்கேன்னாக்க, எந்த ரூபமான காரணமாக இருந்துருக்கே, மெட்டீரியல் காசா உபாதான காரணமாக இருந்துருக்கேரா அல்லது நிமித்த காரணமாக இருந்துருக்கேரா, எந்த காரணமாக இருந்துருக்கே என்றது ஒரு விசாரம். சதேவ சோமேதமக்ராசீத் ஏகமேவா த்விதீயம், சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்ற அது ஒண்ணுதான் இருந்தது, ஏகமேவா அத்விதீயம்னு சொல்லி பதைச்சத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி, அந்த பிரம்மமே சங்கல்பம் பண்ணின்றது, நான் பலவாக ஆக கடவேன்னு சங்கல்பம் பண்ணின்றதுன்னு சொல்லி சொல்றேன். அப்போ சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக உபாதான காரணமாக மெட்டீரியல் காசாக இருக்கிறது, அதாவது பிரம்மன் தான் பலவாக ஆச்சுன்னு அர்த்தம். ஒன்னா இருந்த பிரம்மன் தான் பலவாக ஆயிடுத்து, நாம ரூபங்கள்லாம் பேரு உருவம்லாம் இல்லாத இருந்ததெல்லாம் பேரு உருவங்களோடு ஆச்சுன்னு அர்த்தம். உபாதான காரணமா இருக்கிறது, நிமித்த காரணமாகவும் இருந்துட்டு அர்த்தம். நிமித்த காரணம் இப்போ லோகத்துல நாம பாக்குறோம், உபாதான காரணமாக இருக்கிறது மண் மாதிரி இருக்கிறதெல்லாம் உபாதான காரணம். ஒரு குடம் பண்ணணும்னா மண்ணு உபாதான காரணம், ஒரு வளையல் பண்ணணும், செங்கிலி பண்ணணும், மோதிரம் பண்ணணும்னாக்கா தங்கம் உபாதான காரணமா இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுக்கு நிமித்த காரணம் அந்த பொற்கொள்ளர் நிமித்த காரணமாக இருந்துருக்க, இந்த இடத்துல வரைச்சே குயவர் நிமித்த காரணமாக இருந்துருக்கார், இப்படி எல்லாம் சொல்ற. ஒத்தரே ரெண்டு காரணமாகவும் இருக்கிறதுன்றத நம்ம எங்கேயுமே பார்க்கல. அதே மாதிரி லோக அங்கேயும் இப்ப ஈஸ்வரன் உபாதான காரணமா சொல்லிட்டோம்னாக்க, நிமித்த காரணமா வேற யாரானா இருப்பாளா என்னன்னு கேட்டேன், வேற யாரும் கிடையாதான், நிமித்த காரணமாகவும் அவரே தான் இருந்துருக்கே, ரெண்டுமே அவரா தான் இருந்துருக்கே. அப்படி சாத்தியமாகுமா? லோகத்துல வேணா அது சாத்தியமாகாதது, பெருமாள் விஷயத்துல இது சாத்தியமாகும். அவர் சர்வஜ்ஞராக இருந்துருக்கே, சர்வசக்தியாக இருந்துருக்கே, அவர் சர்வஜ்ஞராக இருக்கிறதுனால இப்போ ஒரு குடம் பண்ணணும்னா குடம் பண்றதுக்கு தெரிஞ்சவன் யாரோ அவளால தான் குடம் பண்ண முடியும். வளையல் பண்ணணும்னா அந்த பொற்கொள்ளருக்கு தான் தங்கத்தை உருக்கி வளையல் பண்ண தெரியும், எல்லாருக்கும் அந்த வளையல் பண்ண தெரியாது. அந்த மாதிரி வரைச்சே ஒவ்வொரு வஸ்துவையும் பண்றதுக்கு சாமர்த்தியம் வேணும், சக்தி வேணும், ஞானம் வேணும், ரெண்டும் வேணும். அது ரெண்டும் இருக்கிறது பெருமாள் ஒத்தரிடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. அவர் சர்வஜ்ஞராக இருக்கிறதுனால நிமித்த காரணமாக இருக்க, அவர் சர்வசக்தியாக சர்வசக்திமானாக இருக்கிற அப்படின்னால அவர் வந்து வந்து உபாதான காரணமாகவும் இருந்துருக்கார். ஆகையால ஜன்மாத்யஸ்ய யதஹ அன்வயாத், அன்வய வியதிரேகம்னு சொல்ற. அன்வய வியதிரேகம்னா என்னன்னா, அவர் பெருமாள் இடத்துலதான் அது ஏற்படும்.
பெருமாள் ஒருத்தரால தான் சிருஷ்டிக்க முடியும், லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிக்க முடியும், பெருமாள் தவிர வேற யாராலையும் சிருஷ்டிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றோம். ஒரு வஸ்துவை சொல்லச்சே இது இவனால படைக்கப்பட்டது, இவன் தவிர வேற எவனாலையும் படைக்க முடியாததுன்னு ரெண்டையும் சேர்த்து சொன்னாதான் அந்த வஸ்து இவனாலேயே படைக்கப்பட்டதுன்றதுக்கு ஒரு தீர்மானம் ஏற்படணும். இவனால படைக்கப்பட்டதுன்னு சொன்னா இவன் தவிர வேற யாரோ கூட பண்ணுவாளோ அப்படின்றதுக்கு இப்போ ஒரு வியாப்தி தர்க்கம் மூலமா சொல்றது. எத்த எத்த தூமகா தத்திர தத்திர அக்னிகி, எங்கெங்கெல்லாம் புகையை பாக்குறோமோ அங்கெல்லாம் அக்னி இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இது அன்வய வியாப்தி, எங்கெங்கெல்லாம் இருக்கோ இருக்கிற இடத்தெல்லாம் வந்து, சரி எங்கெங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அந்த இடத்துல புகையும் இருக்காதுன்னு சொல்லி சொல்றோம். இது வியத்திரேக வியாப்தி. நெருப்பு இல்லை எத்த எத்த வன்னியபாவகா தத்திர தத்திர தூமாபாவகா என்ன சொல்றோம், இது வியத்திரேக வியாப்தின்னு சொல்றோம். இந்த அன்வய வியாப்தி முறையிலையும் வெதிரேக வியாப்தி முறையிலையும் இதரத்தான வெதிரேக வியாப்தி ரெண்டு முறையிலையும் பெருமாள் ஒத்தரே தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்துருக்கு. பெருமாள்ன்ற ஒத்தர் இல்லாத போயிட்டேருனாக்க சிருஷ்டின்றது நடக்காது. அப்போ சிருஷ்டி எல்லாம் எங்கெங்கெல்லாம் சிருஷ்டி இருக்கோ அதெல்லாம் பிரம்ம கர்த்தர்க்கம், பெருமாளால செய்யப்படுறதுதான் என்பது சொல்றது. அன்வயாத்து இதரஸ்ட அர்த்தேஷு, அர்த்தேஷு இந்த காரியபூதமாக செயலாக இருக்கக்கூடிய அர்த்தங்களில, இப்ப யார் அது தேவனாகவும் மனுஷனாகவும் பிறக்கிறதெல்லாம் இருந்துருக்க, இந்த விஷயத்துல அன்வய அன்வயத்தினால என்னது உபாதானம், பெருமாள் தான் உபாதான காரணம்னு சொல்றது. வெத்திரேகாத்து என்னதுன்னாக்க இதுக்கெல்லாம் பிரகிருதி புருஷன் இவைகளை காட்டிலும் வேறுபட்டவராக அவர் இருந்துருக்கு, வேறுபட்டவராக இருந்திருக்கேன்னாக்க இந்த அதனால அவர் தான் நிமித்த காரணமாக ஆரே என்பதாக ஏற்படுறது. இப்படி இந்த பிரமாணங்கள்னால ஜன்மாத்திய யதோன்வயாது இதரசஸ்ட, இதனால யதக எவரிடந்து ஏற்படுகிறதோ அவர் யாருன்னா இதரஸ் அவர் அபிஜ்ஞராக இருந்திருக்கவர், அவர் ஸ்வராட்டாக இருந்திருக்க. இப்ப இந்த அபிஜ்ஞா ஸ்வராட்ன்றதுக்கு அர்த்தத்தை சொல்லி சொல்லணும். அபிஜ்ஞா பெருமாள் சர்வஜ்ஞராக இருக்க, சர்வசக்தராக இருந்திருக்க, எல்லாவற்றையும் அறிந்தவர் என்று அர்த்தம் சொல்லணும் அபிஜ்ஞா என்பதற்காக. ஆகையால இந்த இடத்துல அபிதா சர்வதா சர்வத்திர எல்லா சமயத்திலையும் எல்லா விஷயமான ஞானத்தையும் உடையவர், எல்லாத்தையும் அறிந்தவர் என்பதனால அவருக்கு அபிஜ்ஞர்னு பெருமாளுக்கு அபிஜ்ஞான்னு இந்த இடத்துல பரமாத்மாவை சொல்லப்படுகிறார். அதே மாதிரி இந்த அபிஜ்ஞான்னு சொன்னதுனால சர்வஜ்ஞனாக இருக்காருன்னா சர்வசக்திமான் நான் சர்வசக்தியாகவும் இருக்கேன்றதும் கூடவே சொல்றது. அபிஜ்ஞா ஸ்வராட், அடுத்த வாக்கியம் இன்னொரு விசேஷம் சொல்றார், ஸ்வராட்னு சொல்றார். ஸ்வராட்னா ஸ்வதந்திரம்னு அர்த்தம். அவர் நம்மள மாதிரி கர்ம வசியர் இல்லை. நாமெல்லாம் கூட சில சில காரியங்கள்லாம் பண்றோம். எப்படி பண்றோம்? நமக்கு சுவாதந்திரத்தினால பண்ணல, நாம பெருமாள் கொடுத்த ஒரு லிமிட்டட் சுவாதந்திரத்தை கொண்டு நாம சில சில காரியங்கள்லாம் நாம பண்றோம். ஆனா எல்லாமே நாம நினைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியறது இல்லை இல்லையா? ஆகையால நாமெல்லாம் சர்வதா சுதந்திரர் கிடையாது. நமக்கு வரக்கூடிய சுதந்திரமும் பெருமாள் கொடுத்தது தானே தவிர வேற கிடையாது. அந்த மாதிரி பெருமாளுக்கும் மேல இருந்து அவருக்கு ஒரு சுதந்திரம் வேற யாரானா ஒருத்தர் கொடுத்திருக்காளன்னா அப்படி கிடையாது. பெருமாள் ஸ்வதகா ஸ்வராட்டாக இருந்துருக்கார், இயல்பாகவே சுதந்திரராக இருந்துருக்கார். நாமெல்லாம் கர்மவசியா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு சரீரம் கிடைக்கிறதுனாக்க நாம பண்ணின புண்ணியமோ பாப்பமோ தான் இதுக்கு காரணமே தவிர வேற எது மேலையும் பழி போட முடியாது. அந்த மாதிரி கிடையாது. பெருமாள் ராமனா அவதாரம் பண்றேர், கண்ணனா அவதாரம் பண்றேர், மீனா அவதாரம் பண்றேர், ஆமையா அவதாரம் பண்றேர், பன்னியா அவதாரம் பண்றேர், அதனால வராக அவதாரம் பண்ணதுனால பெருமாளுக்கு ஒரு குறவும் இல்லை அதுல. ஆகையால இந்த இடத்துல இது எல்லாமே அவருடைய சங்கல்பத்தினால வந்தது. அவர் ஸ்வராட்டு, அவர் சுதந்திரராக இருந்திருக்கிறதுனால இப்படி எல்லாம் அவதாரம் பண்ற. ஆகையால இன்னொரு விஷயம், சுதந்திர அவருக்கு வரக்கூடிய ஒரு பிரகாசம் இருந்துருக்க
இன்னுன்ல இருந்து வந்த பிரகாசம் இல்ல அவர்க்கே நேர இருக்கக்கூடிய பிரகாசம் லோகத்துல வரக்கூடிய ஒளிர்கிற வஸ்துக்கள் எல்லாம் ஜோதிஷான் ஜோதிஷ்னு பரமாத்மாவை நம்ப சொல்றோம் ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷாக இருந்துருக்கேன்னு லோகத்துல ஒளிர்கிற வஸ்துக்கள் என்னென்ன உண்டோ அக்னி சூரியன் சந்திரன் போன்றவை எல்லாமே பெருமாளிடத்துல இருந்து பெற்ற சக்தியினாலதான் அந்த ஒளிர்கிற தன்மை அதுக்கு வருது ஆனா பெருமாளுக்கு ஏற்பட்டதாக இருந்துருக்கிற ஒரு தேஜஸ் இருந்துருக்க அது எங்கேருந்தும் யாரிடத்துல இருந்தும் வரல அவருக்கு இயல்பாகவே இருக்கு ஸ்வேனைவ ராஜதே பிரகாசத்தே எல்லாவற்றையும் அவருக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு இருந்துருக்கு ஆகையால அவர் தான் ஸ்வராட்டுன்னு சொல்லி சொல்ற இதெல்லாம் சொல்லச்சே சொல்ற பெருமாள் ஒத்தர் தான் பிரத்யக்ஷத்தினாலேயே நேரடியாகவே எல்லாவற்றையும் சதா ஸ்வதகா எல்லா சமயத்திலையும் பிரத்யக்ஷத்தாலேயே பார்க்கக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் ஆகையால அவர் ஸ்வராட் அவர் என்ன பண்ண என்பதை பார்க்கணும் தேனே பிரம்மா ஹிருதா ஹிருதா தன்னுடைய சங்கல்பத்தினால பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினால ஆதிகவையே ஆதிக்கவையேன்னு சொல்றச்சே இந்த இடத்துல பிரம்மாவை சொல்ற பிரம்மாவின் பொருட்டு பிரம்ம தேனே பிரம்மன்னா பிரம்ம சப்தத்தினால வேதம் சொல்லப்படுகிறது ஏன்னா பிரம்மந்தான் வேதம் தான் பிரம்மத்தை காண்பிக்கிறது பிரம்மத்தை அடையிறதுக்கு உண்டான வழியையும் காண்பிக்கிறது பிரம்ம சுரூபத்தையும் நமக்கு காண்பிக்கிறது ஆகையால அது வேதத்தையே பிரம்ம சப்தத்தினால சொல்ற அந்த பிரம்மத்தை உபதேசம் பண்ணேன்னு அர்த்தம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வான் யோ வை வேதாஷ்ட பிரகிணோதி தஸ்மை யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் முதல் முதல்ல சிருஷ்டி பண்ணச்சே பிரம்மாவை சிருஷ்டி பண்றேன் யோகை வேதாஷ்ட பிரகிணோதி தஸ்மை அதுக்கப்புறமா வேதத்தையும் அவருக்கு கொடுத்து இப்ப வேதத்தை பிரகாசிக்கும்படியாக பண்ணினேர்னாக்க அவருக்கு உபதேசம் பண்ணேன்னு அர்த்தம் தேனே பிரம்மஹிருதா யாதி கவயே முஹ்யந்தி யத் சூரயஹ முஹ்யந்தி யத் சூரயஹ மோகம் வருதா மோகம்ன்றது அதாவது ஒரு விஷயத்தை அதே விஷயமாக உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சுக்காதது இருக்க அது மோகத்தினுடைய காரியம் இப்படி மோக சூரையா முஹ்யந்தி இந்த வேதத்தை குறிச்சு சூரையா முஹ்யந்தி வித்வான்களாக இருக்கிறவள்லாம் கூட அவள்லாம் கூட முஹ்யந்தி அவளும் என்னன்னா அதனுடைய அர்த்தத்தை சரியா புரிஞ்சுக்க முடியாமல் அவளும் அல்லாடுறாளாம் ஆனா அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னாக்க அது எம்பெருமானுடைய கட்டாட்சம் இருந்தாதான் முடியும் ஆச்சாரிய கட்டாட்சம் இருந்தாதான் அது முடியும்ன்றதுக்காக சொல்றார் முஹ்யந்தி யத்சோரயா தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமய தேஜோ வாரி மிருதாம் இது உபலட்சணம் பஞ்சபூதங்கள் ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பூமின்னு பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்கள்ல சாந்தோக்கியத்துல சொல்லச்சே மூணு தான் சொல்றேன் தேஜஸ்ன்னு சொல்ல ததை சதபகுசியாம் பிரஜாயேதி தத்தேஜோ சிருஜத என்று சொல்ற இப்படி அதே விஷயத்த சாந்தோக்கியத்துல சொன்ன பிரகாரத்துக்கு இங்கேயும் அப்படியே சொல்றேன் தேஜோ வாரி மிருதம் தேஜஸ் அப்பு அன்னம் அன்னம்ன்றது இருக்க பிருத்திவிய சொல்றது இவையினுடைய வினிமையகா இவைகளுடைய சிருஷ்டின்றது எதஹா பிரம்மணஹா எந்த பிரம்மத்தில இருந்து வந்தது சதுர்முக பிரம்மால இருந்து வரல பெருமாளே தான் இதையும் சிருஷ்டி பண்றேன் வெஷ்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டின்னு சிருஷ்டி ரெண்டு பிரகாரமான சிருஷ்டி முதல்ல பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்றார் பஞ்சபூதங்களை சிருஷ்டி பண்றார் அந்த பஞ்சபூதங்களை சிருஷ்டி இதெல்லாம் சமஷ்டி சிருஷ்டின்றது இதுக்கப்புறமா என்ன பண்றாருன்னா அந்த ஜலம்னா ஜலமாவே இருந்ததுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அதை பஞ்சீகரணம் பண்றதுன்னு சொல்றது ஒரு பாதி பாகம் அந்த பூதம் இருக்கும் மீதி பாதி பாகத்தை மீதி நாலு பூதங்களுடைய கால் கால் பங்கு இப்படி சேர்த்தோம்னாக்க ஜலம்னா ஜலத்திலையும்
எல்லா பாகமும் எல்லா பூதங்களும் இருக்கும், ஆகாசத்திலயும் எல்லா இருக்கும், பிருத்திவிலையும் எல்லா இருந்துருக்கும், எல்லா பூதங்களும் அப்படி சேர்ந்தாதான் இந்த பிரகிருதியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் உண்டாக முடியும். ஆகையால இந்த வெட்டி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான சிருஷ்டிகளுக்கும் காரணமாக இருந்திருக்கவர் யதா விநிமய எத்திர திரிசர்க மிருஷா எத்திர யாரொரு விஷத்துல திரிசர்கஹா அமிருஷான்னு சொல்லணும். சத்தம் ரஜஸு தமசு என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பிரகிருதி இருக்க, பிரகிருதி அமிருஷா, இது பொய்யில்லை, மீதி பேர் மாதிரி இல்லை. இங்கெல்லாம் வரைச்சேதான் வியாபகாரிக தசை பாரமார்த்திக தசை என்றெல்லாம் சொல்ற, இதை மிருஷான்னு சொல்லிட்டு இந்த திரிசர்க்க சத்தரஜஸ்தமஸ் எல்லாம் வியாபகாரிக தசையில மாத்திரம் சொல்றது, பரமார்த்தமாக பார்த்தோம்னா இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் பொய்ன்னு எல்லாம் அர்த்தம் சொல்றது, அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. திரிசர்கா அமிருஷா இவைகள் எல்லாமே சத்வரஜஸ்தமோமயமாக இருந்திருக்கிற லோகத்துல பாக்குற எல்லாமே பொய் இல்லாதவை, எல்லாமே சத்தியமானது, இதையும் அதுல மாத்திரம் இல்ல. தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரந்தேமஹி ஸ்வேன தாம்னா, தாமன்னா தேஜஸ், தன்னுடைய தேஜஸ்னால எம்பெருமானுடைய தேஜஸ்னால எக்காலத்திலும் நிரஸ்த குஹகம், அவர் அவரிடத்துல எந்த விதமான ஒரு பாபங்க அழுக்குகளும் இல்லாதவர். ஹேய பிரத்யநீக்க கல்யாணிகதானத்துவம் சொல்றது. ஆகையால அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிற பரமாத்மா சத்தியம் பரம் தீமகின்னு சொல்ற, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சத்தியமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் எப்பவும் பிரகாசமாக இருக்கிறதாகவும் அனந்தம் அளவிட முடியாதவராகவும் இருந்திருக்கிற பரமாத்மா, அதாவது இந்த இடத்துல தான் இருக்கேர், இதுல தான் இருக்கேர், இதுல இல்லைன்றதோ, இப்பொழுதுதான் இருக்கேர், இன்னொன்று சமயத்துல இல்லைன்றதோ, காலத்தினாலையும் தேசத்தினாலையும் வஸ்துவினாலையும் அளவிட்டு சொல்ல முடியாமல் இருந்திருக்கிற பரமாத்மா, அந்த பரமாத்மாவை தீமகி நாம் எல்லாரும் தியானம் செய்வோமாக என்பதாக இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இதனால ஏற்படுறது என்னன்னாக்க, பெருமாள் தான் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்க, பெருமாளுடைய சரீரமாக சேதனா சேதனங்கள்லாம் திகழ்கின்றன, இவை எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக பெருமாள் இருந்திருக்க, அப்படிப்பட்ட எம்பெருமான நாம தியானம் பண்ணுவோம் என்பதாக முதல் ஸ்லோகத்தினால இங்க மகரிஷி நமக்கு பகவத் ஸ்வரூபத்தை தெரிவிச்சு தியேயஸ்வரூபம் தியானம் பண்ண வேண்டிய எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை தெரிவிக்கிறார். நாமும் அப்படிப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணிண்டு மேல இந்த பாகவதத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்ப்போமாக. ஸ்வஸ்தி பிரஜாப்யஹ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹீம் மஹீஷா சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.